Hi friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாப்புலர் பாலிவுட் டான்ஸ் மாஸ்டர் சரோஜ் கான் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்க. இவங்க தளபதிக்கு வசீகரா படத்துல கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. சோ வசீகரா படத்துல டைரக்டர் செல்லோ பாரதி பாலிவுட் டான்ஸ் மாஸ்டர் இப்படி வசீகரா படத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை சொல்லியிருக்காரு. டைரக்டர் செல்லோ பாரதி தளபதி கூடிய மூணு படங்கள் பண்ணியிருக்காரு, பிரியமானவளி, நினைத்தேன் வந்தாய் அண்ட் வசீகரா. மூணு படங்களுமே ரீமேக் படங்கள் தான். அண்ட் அதுல நினைத்தேன் வந்தாய் என் பிரியமானவளி வேற லெவல் ஹிட்டு, வசீகரா மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா போச்சு. ஓகே, வசீகரா படத்துக்கு ஃபஸ்ட்டு வேற ஒரு டான்ஸ் மாஸ்டர் போடலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ டைரக்டர் செல்லோ பாரதி தான் பாலிவுட் டான்ஸ் மாஸ்டர் சரோஜ் கானை கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு தளபதி கிட்ட கேட்கும்போது, ஐயோ அவங்க பெரிய டான்ஸ் மாஸ்டர்னு நம்மளை சுழுக்க எடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாராம் தளபதி. உடனே டைரக்டர் செல்லோ பாரதி, இல்லை தம்பி, அவங்க உங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணா உங்க டான்ஸ்ல சில மாற்றங்கள் வரும், பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அண்ட் உங்களோட கடைசி 5-6 படங்களை எடுத்து பார்த்தா உங்களோட டான்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சிடும் அப்படின்னு தளபதியை டைரக்டர் கன்வின்ஸ் பண்ணாராம். ஓகே சூப்பர் ஐடியாண்ணா, நீங்கள் மாஸ்டர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாராம் தளபதி. தென் டைரக்டர் பாலிவுட் டான்ஸ் மாஸ்டர் கிட்ட கேட்கும்போது, தமிழ் படமா வேணா அப்படின்னு சொன்னாங்களாம். தென் விஜய் தான் ஹீரோவை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோடனே, விஜய் பண்ணுறாரா, அப்போ நான் பண்ணுறேன் பிகாஸ் அவர் நல்ல டான்ஸர், ஸோ அவர் கூட நான் பண்ணும்போது சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். தென் வசீகரா படத்தில் ரெண்டு பாடல்களுக்கு இவங்க கோரியோகிராஃப் பண்ணாங்களாம். அந்த ரெண்டு சாங் என்னென்னா, ஒரு தடவை சொல்வாயா, அடி பிரிய சகி, ரெண்டு பாடல்களுமே சூப்பராக இருக்கும். ஒன்று தளபதியும் ஸ்னேகாவும் மழையில் ஆடுறது, தென் இன்னொன்று செகண்ட் ஹீரோயின் காயத்ரி ஜெயராமன் பர்த்டே பார்ட்டியில் ஆடுறது. அந்த பாடலில் கூட காயத்ரி ஜெயராமனுக்கு தெரியாமல் தளபதி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஆடுவார், அந்த சாங்கே செமக்கி விட்டா இருக்கும். பாடல் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தளபதி அதை பார்த்துட்டு, சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தளபதி டேரக்டர் கிட்ட அவங்கள பாராட்டினாராம். தென் தளபதி கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க தளபதி பற்றி அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் நல்ல டான்ஸர்னு எனக்கு தெரியும், பட் ஒரு நல்ல மனிதர்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு தளபதி பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க. பிகாஸ் தளபதி சைலண்டாக டவுன் டு எர்த் இருப்பார், ஸோ அதை பார்த்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த டான்ஸ் மாஸ்டர் தான் இப்போ ரீசெண்டாக தவறிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு ஏஜும் 70+ ஆகிடுச்சு. அண்ட் தளபதி படத்தில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வசீகரா தான், பிகாஸ் எவ்வளோ மூட் அவுட் அண்ட் டிப்ரெஷனில் இருந்தாலும் அப்படியே மறக்கடிச்சிடும் படம். நான் அதிக டைம்ஸ் பார்த்து தளபதி படமும் வசீகரா தான், ஏன்னு தெரியல எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த படம். பூபதியோட அந்த லைஃபே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக கூட பிருந்தா மாஸ்டர் ஒரு ஹிந்தி படத்தில் ரன்பீர் கபூர் அவங்க கிட்ட, தமிழில் விஜய் நல்ல டான்சர்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி எக்ஸலண்ட் டான்சர்னு பாலிவுட் வரைக்குமே நல்லா தெரியும். அதுவும் வசீகரா டைம்லலாம் சோஷியல் மீடியாலாம் பெருசாக இல்லை, அப்போவே இந்த டான்ஸ் மாஸ்டருக்கு தளபதியோட டான்ஸை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரியே யாராவது வசீகரா வெறியன் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இதில் தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் வரும். தேங்க்யூ.